Hi and hello, welcome to the channel. Dhronavikaash. So, the channel la, na pagal enna abdi na analysis exams kundhe revised enna kuthu kanga. The revised enna kuthu enna abdi na. Ipa gate exam ra gina lang teriyon. Chila date kundhe madhi pay pani de variate la kuthu kanga. Postponed kanga. Andha date la kundhe revised gate doubts enna abdi na. Inda adhe date la ke sessions marunga kitha kanga. So, adala kundhe clarify pani na. Pudhi enna kuthu kanga. Adala pati na. Exam la, date exam la kudu, on the postponement date, so date maathi potittu the sessions on the clear mention irukanga. So adu eppadi neenga official enable paakanumgrada link la kuduthirukom. Ulla poitinga appo na and the link la BEP exam irukum, neenga click pannunga official enable download aayirum. Neenga vandu exam timetable paakanum appadina official website la mattum dhaan neenga paakanum. Idha thavara vera edhaachum oru vera application kedapada application vandhuchu appadina adha vandu namba vena. நீங்க வந்துச்சு அப்படின்னா உடனே ஆஃபீஷியல் வெப்சைட் வெரிஃபை பண்ணிக்கோங்க. சோ நான் வந்து கொடுக்குற லிங்க் பார்த்தீங்கன்னா ஆஃபீஷியல் வெப்சைட் லிங்க் தான் கொடுத்துருக்கேன். நீங்க உள்ள போனீங்கன்னா டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதுல இருக்க டேட் உங்க எக்ஸாமுக்கு எந்த டேட்ன்றதை பார்த்துட்டு எந்த செஷன்றதை பார்த்துட்டு கேட்ட அட்டன் பண்ணுங்க. இப்போ அடுத்து நம்ம பார்க்கறது என்ன அப்படின்னா டிஃபரன்ஸ் பிட்வீன் 1 mark அண்ட் 2 mark இன் MCQ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து நிறைய பேருக்கு டவுட் புரியல, 1 mark அண்ட் 2 mark என்ன அப்படிங்கிறது தெரியல. 2 mark கம்பல்சரி ப்ராப்ளம் தான் இருக்குமா அப்படின்லாம் கேக்குறாங்க. சோ அந்த மாதிரிலாம் கிடையாது. 1 mark 2 marks ரெண்டுமே தெரியாம வரதுக்கான சான்சஸ் இருக்கு. 1 mark தெரியாம இருக்கலாம், 2 mark தேரியா இருக்கலாம். சோ இந்த 1 mark 2 mark 1 mark்ன்றது பாத்தீங்கன்னா டைரக்டா பார்த்தோன்னே ஆன்சர் பண்ற மாதிரி ரொம்ப யோசிக்கிறமா இருக்காது. இந்த 2 mark்ன்றது என்ன பாத்தீங்கன்னா நீங்க கொஞ்சம் எல்லாரும் லேட் பண்ணி யோசிச்சு சொல்ற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறதா 1 and 2 mark. இதனால 2 mark்னா கம்பல்சரி ப்ராப்ளம் தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி எந்த ஒரு இதுவும் கிடையாது. ஏன்னா தியரி சப்ஜெக்ட்ஸ் 2 mark இருக்கு, ப்ராப்ளம் சப்ஜெக்ட் 2 mark இருக்கு. சோ ப்ராப்ளமேட்டிக் சப்ஜெக்ட்ல 2 mark்னால கம்பல்சரி வந்து ப்ராப்ளம் தான் வரும் அப்படின்னு கிடையாது. ப்ராப்ளமேட்டிக் சப்ஜெக்ட்ல கூட நீங்க வந்து கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி என்ன செய்யலாம், 2 mark கொடுக்கலாம். சோ 1 mark ரொம்ப ஈஸியா இருக்கும். உங்களுக்கு சொன்ன மாதிரி வந்து 27 marks எடுத்தா நீங்க பாஸ் ஆயிடலாம். இன்டர்ல மார்க் 14 இருந்துச்சு அப்படின்னா நீங்க 27 marks டோட்டல் எடுத்தா பாஸ் ஆயிடலாம். சோ நீங்க பார்ட் ஏ மட்டும் ஃபுல்லா கான்சிடர் பண்ணி 30 எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 27 marks கிடைச்சிடும். கண்டிப்பா நீங்க என்ன செஞ்சாலும் பாஸ் ஆயிடலாம். அதுக்கு மேல 2 marks வந்து நீங்க கான்சிடர் பண்ணா போதும், இதெல்லாம் பாஸ் பண்ணிடலாம். சோ 2 mark்ன்றது ப்ராப்ளம் மட்டும்தான் இருக்கணும் இல்ல, நீங்க வந்து தியரி இருக்கலாம். சோ அதான் இப்ப சொல்ல வந்தீங்க. அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா கால்குலேட்டர் எந்த கலர் யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு. இந்த கால்குலேட்டர் பாத்தீங்கன்னா நீங்க வீட்டுல வச்சிருக்க கால்குலேட்டர் யூஸ் பண்ற சயின்டிபிக் கால்குலேட்டர் FX9 யூஸ் பண்ணிருவீங்க கேஷுவல. சோ நீங்க அந்த கால்குலேட்டர் வந்து என்ன செய்ய யூஸ் பண்ண முடியாது. இந்த கால்குலேட்டர் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்லைன்ல செப்பரேட்டா கால்குலேட்டர் வரும். சோ நீங்க யூஸ் பண்ண கால்குலேட்டர் என்ன அப்படின்னா ஆன்லைன் கால்குலேட்டர் உங்களுக்கு அதுல இருக்கும், நீங்க வேற கால்குலேட்டர் யூஸ் பண்ண முடியாது. அதே சமயத்துல நீங்க ஆன்லைன் எக்ஸாம் நடக்கும்போது கீபோர்டு கண்டிப்பா தொடவே கூடாது. கீபோர்டு இங்க ஏதாச்சும் டச் பண்ணீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு லாக் அவுட் ஆயிரும் எக்ஸாம். இந்த மாதிரி இதான் செட்டப் பண்ணிருப்பாங்க. அதனால நீங்க வந்து மவுசையும் மவுஸ் மட்டும் தான் ஃபுல்லா இது பண்ற மாதிரி இருக்கும். சோ நீ கால்குலேட்டர் வந்து தனியா ஒரு கால் கண்டிப்பா யூஸ் பண்ண முடியாது. ஆன்லைன் கால்குலேட்டர் அவங்க கூட கால் யூஸ் பண்ண முடியும். அதுக்கான பிராக்டிஸ் வந்து மார்க் டெஸ்ட் கொடுப்பாங்க. நீங்க அதுல ஒரே ஒரு எக்ஸாம் மார்க் டெஸ்ட் மட்டும் தான் இருக்கும், பிராக்டிஸ் பண்ணிக்கிறீங்க இதுல வந்து கால்குலேட்டர்ல. சோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா எந்த மாதிரி இருக்கும் அப்படின்றத அடுத்ததுல பாக்கலாம். இப்ப ரஃப் ஷீட்ஸ் வந்து யூஸ் பண்ணலாமா ப்ராப்ளம் சால்வ் பண்றதுக்கு? என் 2 marks சொல்லியிருக்கோம் ப்ராப்ளம் கேட்பாங்கிற மாதிரி சொல்லியிருக்கோம். ஆனா ஒரு சில ப்ராப்ளம் சொல்லலாம். அப்ப ப்ராப்ளம் எப்படி இருக்கும்? 16 mark ப்ராப்ளம் எல்லாம் இருக்காது. நம்ம என்னன்னு சொல்ல பாக்குற மாதிரி 16 mark ப்ராப்ளம் இருக்காது. ப்ராப்ளம் எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்ப சிம்பிளா யோசிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனா வந்து 1 or 2 steps ஆன்சர் வர மாதிரி தான் இருக்கும். ரொம்ப பெருசா 4-5 பக்கம் எழுதிட்டு கடைசி ஆன்சர் வர மாதிரிலாம் கண்டிப்பா கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா ரஃப் ஷீட் எல்லாம் யூஸ் பண்ண முடியாது. உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் பாத்தீங்கன்னா கம்ப்யூட்டர்ல மட்டும் தான் சால்வ் பண்ற மாதிரி இருக்கும். அதனால வந்து ரொம்ப ஈஸியான ப்ராப்ளம்ஸா இருக்கும். நீங்க வந்து பேசிக் ப்ராப்ளம் நல்லா படிச்சுக்கங்க. ரொம்ப டஃபஸ்ட் ப்ராப்ளம் பார்க்க வேணாம். பேசிக்ஸா நீங்க பார்த்தாலே போதும் இந்த மாதிரி ப்ராப்ளம் யூஸ் பண்ணிடலாம். ஏன்னா ரஃப் ஷீட் யூஸ் பண்ணும்போது பாத்தீங்கன்னா ஐபால் கண்டிப்பா கீழே போகும். ஐபால்ஸ் வந்து டேபிள் நோக்கி டவுன்வர்ல இருந்தாலே ஆட்டோமேட்டிக்கா வார்னிங் கொடுத்து உங்களுக்கு முன்னாடி வார்னிங் கொடுக்கும், அதுக்கப்புறம் லாக் அவுட் ஆயிரும். இந்த மாதிரி ப்ரொசீஜர் எல்லாம் இருக்கனால உங்களுக்கு ரஃப் ஷீட்ஸ் யூஸ் பண்ண முடியாது. நீங்க வந்து கம்ப்யூட்டர்ல வர ஸ்கிரீன்லுக்குள்ளே மட்டும்தான் உங்க போக்கஸ் எல்லாமே இருக்கணும். அப்புறம் எக்ஸாம் எந்த மாதிரி பண்ண எஃபிஷியன்டா இருக்கும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீங்க கொஸ்டின் ஃபுல்லா ரீட் பண்ணுங்க. ரீட் பண்றதுக்கு டைம் இருக்கு நினைக்கிறேன். அதாவது எப்படின்னா 1 hour டைம் உங்களுக்கு. மொத்தம் 30 வந்து 1 mark இருக்கும், 15 வந்து 2 marks இருக்கும், மொத்தம் 45 questions இருக்கும். 45 questions இருக்கும். இதுல நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒரு கொஸ்டின் ரீட் பண்ணுங்க. ரீட் பண்ண உடனே உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னு அட்டன் பண்ணுங்க. இல்ல கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னா கொஞ்ச நேரம் ஒரு டைம் கொடுங்க யோசிக்கிறதுக்கு. இல்ல ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்கு எழுதிக்கிட்டே போகுது அப்படின்னா அந்த கொஸ்டினை ஸ்கிப் பண்ணிருங்க. ஸ்கிப் பண்ணிட்டு அடுத்த 10 questions அட்டன் பண்ணிட்டு இருங்க. இது மாதிரி ஃபுல்லா நீங்க 45 questions அட்டன் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு டைம் உங்களுக்கு இருக்கும். இந்த 45 questions முடிச்சதுக்கு அப்புறம் திருப்பி அதுல பாத்தீங்கன்னா அன்அட்டன்ட் கொஸ்டின்ஸ் இருக்கும். திருப்பி அன்அட்டன்ட் கொஸ்டின் திருப்பி ரிவியூ பண்ணி பாருங்க. நீங்க ஒரே கொஸ்டின்லயே உட்காந்துட்டு அதை ரொம்ப நேரம் நீங்க ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு டைம் இருக்காது. எல்லா டைமே ஒரே கொஸ்டின்லயே முடிஞ்சு போயிரும். அதனால உங்களுக்கு எது டிஃபிகல்ட்டா இருக்கோ அந்த கொஸ்டின் ஸ்கிப் பண்ணிட்டு அடுத்த கொஸ்டின் போயிருங்க. இந்த மாதிரி பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா எஃபிஷியன்ட்லாம் அட்டன் பண்ணலாம், மார்க் ஸ்கோர் பண்ணலாம், ஈஸியா பாஸ் மார்க் அட்டன் ஆயிரும். இந்த மாதிரி நீங்க பாருங்க. இது வந்து கொடுத்துருக்க எல்லாமே பாத்தீங்கன்னா லாஸ்ட் டைம் போட்ட வீடியோல டவுட்ஸ் தான் கொடுத்துருக்கோம்.
அதனால எவ்வளவு எடுத்த பாஸ் பண்ணலான்றது போன வீடியோ போட்டோம், அதனால இந்த வீடியோல போடல. சோ எவ்வளவு எடுத்த பாஸ் அப்படின்னா 27 மார்க்ஸ் நீங்க எடுத்தீங்கன்னா பாஸ். 27 மார்க் எடுத்தீங்கன்னா பாஸ். எவ்வளவுக்கு அப்படின்னா அந்த 45 க்வெஸ்சன்ஸ்க்கு 60 மார்க்ஸுக்கு பாத்தீங்க அப்படின்னா 27 மார்க் எடுக்கணும். இது 14 மார்க்ஸ் உங்களுக்கு இன்டர்னல் மார்க் இருந்துச்சு அப்படின்னா நீங்க கண்டிப்பா வந்து பாஸ் ஆயிடலாம். 27 அண்ட் எபோ நீங்க எடுத்தீங்கன்னா கண்டிப்பா பாஸ். 14 அண்ட் எபோ இன்டர்னல் மார்க் எடுக்கணும். இன்டர்னல் மார்க் கம்மியா இருந்துச்சு அப்படின்னா நீங்க 27 மேல எடுக்கிற மார்க் இருக்கும். அதுக்கு இந்த மாதிரி ரேஷியோ பாத்துக்கங்க. நெக்ஸ்ட் வீடியோல வந்து எப்படி இந்த மார்க் அவைலபிள் பண்றதை பத்தி வீடியோ போடலாம். வேற ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா தாராளமா நீங்க கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. நெக்ஸ்ட் வீடியோ போடும்போது அதை கவர் பண்றேன். இப்படியே பார்த்து லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் தேவைப்படும் கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க, தொடர்ந்து சேனல் சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.